Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம மீன் தலை குழம்பு பண்ண போறோம். இது எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு மசாலா அரைச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு. இத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம இத அரைச்சாச்சு. அதே மிக்ஸில வந்து ரெண்டு தக்காளி வந்து அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஃபிஷ் மசாலா பவுடரில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். காரம் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற 2 தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும். நீங்கள் வந்து இந்த அரைச்சி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம குழம்பு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. சீக்கிரமாகவும் குழம்பு ஆகிடும். இதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேன். இதில் வந்து அவ்வளோ காரம் இருக்காது, கலருக்காக தான். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனெல்லாம் போட்டுக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மீன் தலையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மீனெல்லாம் போட்டாச்சு. இதை வந்து நம்ம மூடி போட்டு 1-5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீனும் வந்து நல்லா வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம மீன் தலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.